வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனால் இன்றைய காணொலியில் நீங்க கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரரா அப்படி என்றால் இந்த காணொலி உங்களுக்குத்தான் இந்த காணொலியில் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த புதிய தமிழ் புத்தாண்டு பிளவ ஆண்டிற்கான தனிப்பட்ட ரீதியான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ ஆண்டு சக்தி வாய்ந்த இந்த இரண்டு ராசிக்காரர்களிடம் பிரச்சினை செய்தால் அவர்களுக்குத்தான் ஆபத்து என்ற ஒரு தொகுப்பில் இன்றைய காணொலியில் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிளவ ஆண்டு பலன்களை மிக தெளிவாக பார்த்திடலாம் முதலாவதா கடகராசி பொதுவாகவே நண்பர்கள் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டத்தில் பெரிய அளவு மாற்றம் ஏற்பட போகிறது உங்களுடன் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு போகிறது வாழ்க்கை துணையின் உறவுகளால் ஏற்பட்ட கழகம் இனி இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதனால் மனதில் ஒருவித நிம்மதி இனி கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் மனைவி கணவன் மற்றும் பிள்ளைகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக பெற்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதை இந்த பிளவ ஆண்டில் நிச்சயமா நீங்க உணர்வீங்க தொடர்ந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் காலம் யோகம் உங்களை தேடி வரப்போகிறது இந்த புதிய ஆண்டில் பொருளாதார ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ ஆண்டு சற்று ஏற்றமான ஒரு ஆண்டாகவே இருக்கப் போகிறது வாய்ப்பும் வசதியும் உங்களை தேடி வருவது மட்டும் இல்லங்க வியாபாரம் தொழிலில் லாபமும் உங்களை தேடி வரும் பழைய கடன்கள் கட்டாம இருந்திருந்தா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெல்ல அதனை கட்ட துவங்குவீர்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேலையிட மாற்றங்கள் இனிதே நடைபெறும் இருப்பினும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதனால் மற்றவர்களை நம்பி வேலை கொடுக்கும் பொழுது அதிக எச்சரிக்கை தேவை தொடர்ந்து உங்களுடைய சொந்த வியாபாரம் மற்றும் வேலையிலும் நிதானம் கவனம் அதிகப்படியாகவே தேவைப்படுகிறது ஒரு சில விஷயங்களை கடகராசிக்காரர்கள் எளிதாக செய்து முடிப்பது போல தெரிந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சற்று இழுபறியாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் வருட பிற்பகுதிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாகவே அமைவதனால் புதிய நம்பிக்கை உடனே இந்த பிளவ ஆண்டை கடகராசிக்காரர்கள் துவங்குவீங்க அடுத்ததாக சிம்ம ராசி எதிலும் தனிச்சையாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் சிந்தனை செயல்பாடு கொண்டுள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி இந்த பிளவ ஆண்டு எம்மாதிரியான பலனை கொடுக்கப் போகிறதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துவங்க உள்ள இந்த பிளவ ஆண்டு நிச்சயமான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையப்போகிறது இதனால் வரை இருந்து வந்த எதிரி தொல்லைகள் நீங்க பெறும் இனியும் உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்கும் பட்சத்தில் அது அவர்களுக்குத்தான் பாதகமாக முடிய போகிறது குடும்பத்தில் நீங்க எதிர்பார்த்தது போலவே உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு இனிமையான திருமணம் சுமூகமாகவே நடந்து முழுமை பெறும் இது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தொடர்ந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த பிளவ ஆண்டில் சுமூகமாக நடைபெறுவதும் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொந்த வீடு கட்டுவதற்கு சிம்ம ராசிக்காரர்கள் திட்டமிட்டிருந்த இந்த பிளவ ஆண்டில் தாராளமா அதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபடலாம் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய உங்க வீட்டு கட்டுமான பணிகள் யாவும் மிக விரைவில் நடந்து முடிந்திடும் தொடர்ந்து கடன் கடனுதவிக்காக சிம்மராசிக்காரர்கள் காத்திருந்த அதற்கான முடிவுகளும் இந்த ஆண்டில் மிக விரைவில் கிடைக்கப்பெற்று பொருளாதார ரீதியான உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் வீடு வாங்குதல் சொத்து வாங்குதல் போன்ற பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிச்சயம் இந்த ஆண்டு பிளவ ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது பணவரவு தாராளமாக இருக்கும் இருப்பினும் சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது இழுவரியில் இருந்து வந்த வழக்குகளுக்கு முடிவு கிடைக்கும் தொடர்ந்து தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படுவது உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்களை உண்டு செய்யும் இதற்கு முன்பு நீங்க தவறவிட்டிருந்த ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருவதனால் இந்த பிளவ ஆண்டு பொருளாதார ரீதியாகவும் சரி மற்றும் வியாபார ரீதியாகவும் சிறந்த ஒரு ஆண்டாகவே அமைய போகிறது வேலை இடத்தில் இவ்வளவு நாள் இருந்து வந்த தொல்லைகள் இனி நீங்க பெறும் இந்த பிளவ ஆண்டில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வேலை இடத்தில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான பல தருணங்கள் ஏற்படும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை மற்றவர்களுடன் கலந்து பேசி தீர்த்துவிட்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ ஆண்டு அமோகமான ஒரு ஆண்டாகவே போகிறது சரி இன்றைய காணொலியில் நீங்க கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரரா அப்படி என்றால் இந்த பிளவ ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர் காணொலிகளுடன் வெகு விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிரத்யேகமா உங்களுக்குத்தான் யாரும் அசைக்க முடியாத வெற்றியின் உச்சியை தொடும் இரண்டு ராசிக்காரர்கள் யார் அவர்கள்னா ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் எனவே இன்றைய காணொலியில் பிளவ ஆண்டு ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலனை பார்க்க போகிறோம் நீங்க ரிஷபம்